பகவானுடைய யோகி ராம்சுரத்குமார் அமுத மொழிகள், டிவைன் வேர்ட்ஸ் ஆஃப் பரம்பொருள் யோகி ராம்சுரத்குமார். ஆன்மா நிலையானது, அழிவில்லாது. ஆன்மா நிலையானது, அழிவில்லாதது. பிறப்பும் இறப்பும் அதற்கு இல்லை, அவை உடலுக்கே. பிறப்பும் இறப்பும் உடலுக்கே, ஆன்மாவுக்கு இல்லை. திருவண்ணாமலையில் வச்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டலாபிஷேகம் முடிஞ்சு 48வது நாள் மண்டலாபிஷேகம் அது முடிஞ்சு அருப்புக்கோட்டை திருவாளர் சந்திரசேகர் அவர்களும் சசிரேகா அவர்களும் அவங்க குடும்பங்கள் எல்லாம் எல்லாரும் அடியார்கள் பக்தர்கள் முக்கியமான காணிமடத்துக்காக உழைத்த பக்தர்கள் அத்தனை பேரும் திருவண்ணாமலைக்கு போனோம். போகும்போது அப்போ அந்த காலத்தில் பெரிய பெரிய டப்பா மாதிரி இருக்கும் வீடியோலாம் கேசட்டு. பகவானுக்கு இந்த வீடியோ கேசட்டெல்லாம் பார்த்திபன் போட்டு காட்டினார். அதெல்லாம் பார்த்து ஆனந்தப்பட்டு எழுத்துச்சிதர் பாலகுமாரன் பேசியதெல்லாம் பாடினதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டார். அப்படிப்பட்ட கருணையோடு அந்த இது நடந்து அப்போந்தான் இப்போ பார்த்திபன், பகவான் நீங்கள் காணிமடத்துக்கு வரணும், உங்களோட மக்கள்லாம் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வத்தில் இருக்காங்க. அவங்க இவ்வளவு செலவழித்து இவ்வளவு தூரத்தில் வருவதுக்கு வாய்ப்பு இல்லாத வாய்ப்பும் வசதியும் இல்லாத மக்களாக இருக்காங்க. அதனால் நீங்கள் கருணை புரியணும், நீங்கள் வரணும் அப்படின்னு ரெண்டு மூணு தடவை கேட்டு முடிந்த பிறகு பரம்பொருள் யோகி ராம்சுரத்குமார், மை பாடி செட் திருவண்ணாமலை, என்னுடைய உடம்பு திருவண்ணாமலை இருக்குது, என்னுடைய ஆத்மா காணிமடத்தில் இருக்குது, சிலைவின் ரூபத்தில் இருக்குது. அது சத்தியம் உண்மை என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டிவிட்டார் பகவான். ஆத்மா அழிவில்லாதது, நிலையானது, என்றும் இருந்து கொண்டிருக்கும். கோடி வருடம் இந்த உலகம் இருந்தாலும் அது இருந்துக்கிட்டு இருக்கும். பிறப்பும் இறப்பும் அதற்கில்லை, அவை உடலுக்கு. ஆத்மாவை பற்றி பகவத்கீதையில் கண்ணபரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்லுகின்ற போது, ஆத்மாவை அழிக்க முடியாது, தீயால் எரியாது, தண்ணீரால் நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, இப்படி எல்லாதும் விலாவாரியாக சொல்லியிருப்பார்.